பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் இங்கே இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து ஒரு டைரக்டராக நின்று பேசுகிறேன்னா அதுக்கு முக்கியமாக ரெண்டு பேர் தான் காரணம். ஒன்று சந்தானம் சார், இன்னொன்று ராம்பாலா சார். ஏன்னா சந்தானம் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு டைம் பாஸே வந்து அவர் பண்ண சகல ரகலை லுலு சபா இந்த ரெண்டு ஷோ தான். என் ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒருத்த மூலிமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது சாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து அவர் லுலு சபாவில் பண்ண காமெடிங்க, அப்புறம் எங்கள் ஏரியாவில் தண்டாரப்பேட்டில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவேன், இப்படி காமெடியாக இருந்தது, அப்புறம் என் காலேஜில் நடந்ததெல்லாம் சொல்லுவேன். அவர் சொல்லி நான் கேட்டேன் இருந்துட்டு டக்குன்னு கேட்டார், சரி நீ நாலுலேருந்து நம்ம ரைட்டிங் டீமுக்கு வந்துடுறியானார். எனக்கு ஒன்றுமே புரியல சார், ரைட்டிங்க்கும் எனக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு. ஏன்டா டேய், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா சுற்றினுக்கிற இதுவே பெரிய குவாலிஃபிகேஷன்ரா அப்படின்னாரு. அன்னைக்கு தான் என்னை கூப்பிட்டு வேலை எல்லாம் சுற்றினுக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேலை கொடுத்தா என்ன குவாலிஃபிகேஷன் வேறு கேட்குறியாரா அப்படின்னு சொல்லி ராம்பாலா சார் கிட்ட அஸ்டண்டாக சேர்த்து விட்டார். இத்தோட கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இந்த 18 இயர்ஸில் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸோட படத்தெல்லாம் டைலாக் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. பொல்லாதவன் வெற்றிமான் சார் ஆரம்பித்து ராஜேஷ் சார், எஸ்எம்எஸ், ஓகே ஓகே, அதுக்கப்புறம் சுந்தர்சி சார் படம், அப்புறம் அட்லி சார் வந்து ராஜாராணி, அப்புறம் நிறைய படங்கள், இவர் சங்கர் சார் மூவிலேருந்து எல்லாமே எனக்கு ரைட்டிங் சான்ஸ் கிடைச்சிது. பட் டைட்டிலில் வந்து நேம் வராது எனக்கு. ஆனால் நான் எழுதின டைலாக் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, சந்தானம் சார் நடிக்கிறாரு, இதில் பிரேம் ஆனந்த் டைரக்டர்னு பேர் வந்திருக்கு, இது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முக்கிய காரணம் சந்தானம் சார் தான். தேங்க்யூ முதலி. டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு வருவோம். முதல்ல இந்த படம் லாக்டவுன் அப்போ தான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தோம். அப்போ என்கிட்ட என்ன சொன்னார், ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு சொன்னார் பிரம் ஆனந்த், இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் ஆராய்ச்சி ஜானர் பண்ணிட்டோம், இதுலேருந்து புது பேட்டர்னாக மாற்றணும், மாற்றிடலாம் முதலாளி அப்படி. டேய், அதுக்கு நிறைய தியாகங்கள் பண்ணடா, பண்ணிடலாம் முதலாளி, குடும்ப குட்டிலாம் விட்டு என் கூட சுத்தணடா, சுத்தலாம் முதலாளி அப்படின்னா. அப்பனா என்ன பண்ணு, உங்கள் வீட்டில் ரெண்டு சட்டை மூணு பேண்ட் வச்சு ஒரு பேக் எப்பவுமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு. ஜெட்டி வேணாமா முதலாளி அப்படின்னா, அதுவும் இஷ்டம் அப்படின்னாரு. ஸோ மூணு வீட்டில் பேக் ரெடியாச்சு, முருகன், சேது, ஆனந்த். அங்கேருந்து ட்ராவல் ஆரம்பிச்சுது. ஹைதராபாத் போனாரா, அங்கே ஷூட்டிங் வரல, மூணுல மூணு பேர் உட்காந்து எழுதிட்டுருப்போம். கோயம்புத்தூர் அங்கே உட்காந்து எழுதிட்டுருப்போம். அப்புறம் பார்த்தா கும்பகோணம் போவார், அங்கே உட்காந்து எழுதிட்டு இருப்போம். பெங்களூர் ஒரு மூணு பேர் உட்காந்து எழுதிட்டே இருப்பானுங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, ஆனந்த் பெரியபாளையம் போகலாம் வாடா அப்படின்னாரு. சரி, சேது நாடு முருகெல்லாம் பேரில் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். கோயம்பேடு நிறுத்தினார், மாலை ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. ஏதோ கோயிலுக்கு போகிறார் போது, சரி ஓகே, ஆனந்த் பெரிய மாலைடா அப்படின்னாரு. ஓகே, முதல் பெரிய வேண்டுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு மாலை வாங்கி போகிறோம். பெரிய படம் போய் ரீச் ஆகும் தெரியல, அவங்க பெரியப்பா சாவுக்கு போகிறாரு. சாவ வீட்டில் உட்காந்து வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு காமெடி வச்சிருக்காரு எங்களை. ஸோ இந்த படத்துக்காக நாங்கள் இவ்வளோ ரைட்டிங் ஒர்க்குன்றது ஒரு 1.5 வருஷம் நிறைய டிஸ்கஷன் வரும். அவருக்கு சில விஷயம் பிடிக்காது, எங்களுக்கு ஒரு சில விஷயம் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதணும். இந்த கஷ்டத்தை அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா, ஊருக்குள்ளே 10-15 ஸ்கிரிப்ட் எழுதணும் கூட சந்தோஷமாக இருப்பான். ஆனால் இந்த ஒரே ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுது நாங்கள் பட்ட கஷ்டம் எப்பா, ஐயோ யோ 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 யோ, அவர் ஸ்டைலில் சொன்னால் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நாங்கள் இவ்வளோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப மெனக்கெட்டது, ஏன்னா அவர் சொன்னது ஒரே வார்த்தை தான், படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான். அதுக்கு எனக்கு ரொம்ப பில்லராக இருந்தது ரெண்டு பேர், சேது அண்டு முருகன். மாறன் வந்து இருந்தார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம், ஆனால் இப்போ ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபோன்லேயாவது எதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீமில் வந்து சுந்தர், குணா மாம்சு, அதுக்கப்புறம் சரவணன், அதுக்கப்புறம் விஜய்னு சொல்லிட்டு செல்வராகவன் சார்கிட்டருந்து வந்து அசோசியேட்டை சேர்ந்தான். அவன், தனேஷ், ஒரு நிறைய டீம், மணி, நிறைய பேர் எங்கள் டீமுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு மட்டும் பவுண்டட் எடுக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஆனால் பவுண்டட் முடிஞ்சாலும் அது ஃபைனல் ஆகாது. ஹெட் ஆஃபீஸ் போயிடுச்சான்னு கேட்பார் சந்தனம் சார். ஹெட் ஆஃபீஸ் யார்னா இந்திரா சௌந்தரராஜன் சார் தான். அவர் பார்ப்பார் இது கரெக்டாக, ஓகேவா, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, லாஜிக் தப்பு இருக்கா, அது எல்லாமே பார்த்து ஓகே பண்ணி, ஏன்னா அவர் பார்க்க மதுரைக்கு போயிட்டு எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க மலாலிருந்து, சரி ஓகே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னாங்க. அப்படி தான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஒரு படத்துக்கு வந்து ஷூட்டிங் போகும்போது கேஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேஸ்டிங் வேலை முடிஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் படத்தில் இருக்க ஜாப் முடிஞ்சிடும்னு எனக்கு சொல்லுவார் அடிக்கடி எங்கள் முதலாளி. ஸோ இந்த கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக கேம் அப்படின்னும் போது கேம் விளையாடுறவங்க யார், கேம் நடத்துகிறவங்க யார். ஸோ கேம் நடத்துகிறவங்க எல்லாமே கோஸ்ட்டு, கேம் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் கேரக்டர்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுரபி, சந்தனம் சார் கூட பேரா பண்ணியிருக்காங்க,
ரொம்ப கியூட்டா அவங்க ஒரு காமெடி அவங்ககிட்ட ஒரு சரியான ஒரு காமெடி சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு அவங்க அது அவங்க பண்ணதை வச்சு நாங்கள் அதை டெவலப் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனோம். ஸோ அது நீங்கள் இப்போ பண்ணி காட்ட முடியுமா? சி அந்த அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எங்கள் இதில் இருந்தாங்க. சுரபி மட்டும் இல்லை, கிங்ஸ்லி. கிங்ஸ்லி வந்து எங்கள் படத்தில் அவர் சொன்னார்ல அந்த பைத்தியம், சார் சொன்னார் அது நான் ஒரு பைத்தியம்னு. ஆக்சுவலாக எப்படின்னா அவர் வந்து இட்லி சாப்பிட்லாமா இல்லை தோசை சாப்பிட்லாமான்னு லஞ்ச் டைம் வரைக்கும் யோசிச்சு இருப்பார், ஆனால் சாப்பிட மாட்டார். இப்படி தான் வந்து ஃபெக்சிஜன் மாஸ்டரோட பையன் அவர், அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார். ஸோ மாரந்தன், சேது, மொட்ராஜேந்திரன், முனிஷ்காந்த், தங்கதுரை, பிபின் சார்னு தீனா, தீனா பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எடா என்னை கூப்பிடவே மாட்டேன் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னாரு. சரி டார்லிங், இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா சரி ஓகேன்னு வந்தார். இப்போ சொன்னார் கை கட்டினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்தார்னா ஃபிஃப்டீன் மாஸ்டரோட சீரியஸாகவே இருப்பார். அதுக்கப்புறம் கிங்ஸ்லி கூட ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஆகும்போதுனா கிங்ஸ்லி எனக்கு ஒரு மாதிரி பேசிட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் காமெடிலாம் பண்ணலன்னு வச்சுனார். இல்லை இல்லை அவர் தான் அப்படி பேசுவார், அவர் கொஞ்சம் லூஸ் கேரக்டர், நீங்கள் சீரியஸ் தானே. அப்புறம் போக போக புரிஞ்சுக்கினார் செகண்ட் ஹாஃபில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து விஜயன் மாஸ்டர் கூட ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் கிங்ஸ்லிக்கு, அவரை போட்டு ஃபுல் டார்ச்சர் பண்ணுவார். செகண்ட் ஹாஃபில் வந்து இவர் தீனா மாட்டிப்பார். ஸோ அந்த ட்ராக் வந்து டார்க் ஹியூமராக ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டில் கோஸ்ட் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா பிரதீப் சார்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, நம்ம கஜினியில் வில்லனாக பண்ணாங்க, அவங்க லீடாக பண்ணியிருக்காங்க கோஸ்டில் அந்த டீமில். அதில் மசூம் சங்கர், ரீட்டா இவங்க, அப்புறம் மானசி, அப்புறம் இன்னொரு ரெண்டு ஃபாரினர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களால வர முடியல. பட் இந்த கோஸ்ட் கேரக்டர் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், ஏன்னா மாஸ்டர் சொன்னால ரோப்பில் பறக்கிறது தான் கோஸ்ட் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாமே லைவாக பண்ணாங்க எல்லா. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மேலே இதுலேருந்து இறங்கணும், கிரெயின் போட முடியாது, ரோப் கட்டி இறங்கணும் டோட்டலாக. அவங்கக்கிட்ட ஒரு ஆக்ஸ் வேறு கையில் இருக்கும், அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறது. மசூம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பயங்கரமான ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்கும், அது ரொம்ப லைவாகவே இந்த ஸ்டெப்ஸில் போய் எப்படி போய் விழணும். ஆனால் வந்து அவ்வளோ அருகிட்ட சொல்லிட்டு டூப் போட்டுக்கான இல்லை, அவங்க தான் பண்ணுன்றாங்க, அவங்க வந்து அதை அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் மானசி வந்து, அதாவது இது மேக்கப்பே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. இந்த மேக்கப் பண்ணும்போது போடுறத விட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு மாறணும்னு சொல்லுவார், ஏன்னா மானசி பக்கத்துக்காரன் தான் மாறணுந்து, பாவம் அந்த குழந்தை ஒரு மாதிரி அழுகுது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்குன்னு. சாரி மானசி, ஏன்னா எல்லோரும் இந்த மேக்கப் அந்த விஷயங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட்டு படம் வந்து ஸ்கிரிப்டாகவும் மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா எனக்கு கிடச்ச டெக்னீஷியன்ஸ் அப்படி தீபக் குமார், இந்த கேமில் வந்து ஒரு மூணு லெவல் இருக்குது, மூணுத்துக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், அப்புறம் ஸ்டென்ட் ஹரி, இது மாதிரி மெயினாக என்னோடய எடிட்டர் வந்து ஸ்ரீகாந்த் சார். இந்த ஆக்சுவலாக சார் எனக்கு சந்தானம் சார் கூட இருக்கிறது என்ன ப்ளஸ்னால், நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா எடிட்டர் கூடயும் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஆண்டனி சாரில் ஆரம்பித்து ரூபன், லியோ, இப்போ இல்லை ஸ்ரீகாந்த் சார் மீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ ஸ்ரீகாந்த் சார்கிட்ட நான் ஒரு புது பேட்டர்ன் பார்த்தேன். எப்பயுமே நான் ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டண்ட்டுக்கிட்ட உட்காந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ஃபைனல் எடிட்டு எடிட்டர் உட்காருவார். எனக்கு ஸ்ரீகாந்த் சார் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் எடிட் பண்ணிட்டாரு, எடிட் பண்ணிட்டு ஆனந்த் படத்தை பாருங்கன்னாரு, போட்டு காமிச்சுன்னு சார் இந்த கரெக்ஷனு, இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் கூட உட்காந்து பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கூட உட்காந்து ஒரு வெர்ஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு மூணு நாலு வெர்ஷன் போட்டோம், ஃபைனலாக நம்ம வந்து இந்த லாக் பண்ணிக்கலாம் போது. இப்போ படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 hours இருந்தது, ஆனால் எந்த சீனும் தூக்கல, படம் அப்படியே ஷார்ட் ஆகி 2 hours 13 minutes வந்துச்சு. ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இவங்களே எப்படி இந்த பங்களாக்குள்ளே வர போகிறாங்கன்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா போகிற ஒரு 30 minutes போகிறதே தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ காமெடியாக இருக்கும். பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்ரோ, ஆஃப்ரோ மீட் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஏன்னா இப்போ நான் சொன்னல, ஸ்கிரிப்ட் எதுக்கு 1.5 வருஷமாக ஓடிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து சந்தானம் சார் வந்து பெங்களூரில் இருந்தாங்க, பெங்களூரில் ஸ்கிரிப்ட் எழுதி போர் ஆகிடுச்சு, சரிங்கன்னா பப்ளிக் இப்போ போய் சில் பண்ணுங்கடா அப்பாவோட அப்படின்ட்டாரு. போனால் எல்லா பப்ளியும் ஹிந்தி தான், எல்லா பப்ளியும் ஹிந்தி பாட்டு. முருகா டென்ஷன் ஆகிட்டான், டேய் என்னடா ஹிந்தி பாட்டே போட்டுனுக்கானுங்க, ஏதாவது தமிழ் பாட்டு போட சொல்கிறேன்னு சேது போய் கேட்டான் டிஜே கிட்ட, ஏதாவது தமிழ் பாட்டு இருக்கா அப்படின்னா, பீட்டு பார்த்தீங்கல்ல ஒன்று எப்படி போதான் டிஜே சொல்கிறான், இந்த பீட்டுக்கு ஈக்குவலாக தமிழில் இப்போ இருக்கா அப்படின்னா, என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனையாக போச்சேன்னு. அப்புறம் யோசித்தோம், பார்த்தா யூடியூப்பில் அப்போ தான் ஜோர்தலை ரீச் ஆச்சு. ஸோ ஜோர்தலை சாங் கொடுத்தோம், போட்டானுங்க. போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹிந்தி கேர்ள்ஸ்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டு ஆடுறாங்க, அந்த அளவுக்கு செம்ம இதுவாச்சு. உடனே வந்து முதலாளிகிட்ட சொன்னோன்னா அவர் சொன்னார், எப்பயுமே அவருக்கு வந்து ஏதாவது புது டெக்னீஷியனை உருவாக்குறது, யாராவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது எப்பயுமே அவருக்கு பிடிக்கும். சொன்னோன்னே ஓகேடா உன்னோட இது டன்னுட்டார். ஸோ ஆஃப்ரோ இதே மாதிரி உள்ளே வந்தாங்க.
ஸோ லிரிக் ரைட்டர் துரை எல்லாருக்கனோட தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஃபைனலாக வந்து படம் வந்து கண்டென்ட் வைஸாக நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து கண்டிப்பாக நீங்கள் தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, சந்தானம் சாரை பற்றி இப்போ மாறனு சொன்னாங்க ஆக்சுவலாக, இந்த மாதிரி கொரோனா டைமில் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை சொல்லக்கூடாது தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஸோ சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம்னு ஒன்று பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே. அது மாதிரி சாண்டா லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட என்னமே ஒரு 30-40 ஃபேமிலி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவர் ஸ்டார்ட் அப்லேருந்து யார் யாரெல்லாம் இவர்கள் ட்ராவல் ஆகிறாங்களோ எல்லாமே சாண்டா லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. சப்போஸ் யாருனா ப்ரொடக்ஷனில் கால் டீல் பண்ண முடியாது கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணி சார்கிட்ட பேச முடியுமா அப்படின்வாங்க. ஸோ ஒரு நல்ல மனுஷன் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் இந்த படத்தில். ஸோ நீங்கள் தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். July 28 வந்து க்ரௌடு உள்ளே வரணும். ஸோ நல்ல மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க. உங்களை ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் பற்றி கண்டிப்பாக பேசணும். அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாமிநாதன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் ப்ரெஸ் மீட்டில் மிரட்டிட்டு போகிறேன். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ராஜ்குமார் சார், ஆக்சுவலாக சாமிநாதன் சார், ராஜ்குமார் சார், வெங்கட், தேவ், கிருஷ்ணா, அது மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னா பேர் வீட்டாக மன்னிச்சிடுங்க. ஸோ எல்லாருமே எங்களுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா கிங்ஸ்லிக்கு வந்து டேட்டே இருக்காது, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா பரத்குமார், கிஷோர், இவங்க எல்லாமே வந்து இந்த கான்செப்டோட இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலாக பட்ஜெட் பண்ணாங்க, தில்லுக்கு திட்டு 1 & 2 மாதிரி ஒரு பிளான் நடந்தது. நான் அப்பயே முதலாளிகிட்ட சொன்னேன், இல்லை முதலாளி வந்து போன படம் வந்து ஒரு செட்டுக்குள்ளே ஒரு பங்களா, எங்கன்னா நம்ம பங்களா கிடச்சிதுன்னா கூட அந்த பங்களாக்குள்ளே போய் எதாவது ப்ராப்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இந்த படம் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டோட்டலாக க்ரியேட் பண்ணணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராதுன்னு. ஸோ ப்ரொடியூசர் ரமேஷ்குமார் அவரும் ஃப்ரெண்டு தான். அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணு தெரியாது. பூஜை போட்ட அன்றைக்கி பார்த்தேன் அவரை, அதுக்கப்புறம் பூசணிக்க படைக்கும் போது தான் பார்த்தேன். இப்போ கூட அவர் இல்லை பாருங்கள், ஏதோ படம் அவுட் எடுக்கிறதா இங்கே போயிருக்காங்கன்னு. ஸோ அவருக்கு என்னென்னா ஸ்கிரிப்டை கேட்டார், அவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, அவர் என்ன கேட்குறாரோ கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ படம் வந்து பெரிய பட்ஜெட் படம் தான், ஆனால் அந்த பட்ஜெட்டோட ஒர்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக படம் பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ July 28 தில்லுக்கு துட்டு 2 நானே சொல்லிட்டேன், July 28 டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைங்க ஃபேமிலி எல்லோரும் வந்து பார்த்து ரசிக்கலாம். இதெல்லாமே இன்னொரு ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதாவது எங்கள் இந்த டீமே கிடையாது, இந்த ஆக்சுவல் டீம்னா ப்ரொடியூசர் தான் அவர் ராஜ்நாராயணன் சொல்லிட்டு. பட் இந்த படத்துக்கு அவர் ஒர்க்கில் இல்லை, இருந்தாலும் எனக்காக ஆஃப்ரோக்கு திங் மியூசிக்கு அந்த லிங்க்கு கொலாபரேட் பண்ணுறது, அப்புறம் சாருக்கு வந்து சேட்டலைட்டு ஓடிடி இந்த கண்டென்ட் விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு நிறைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி மதன் தெய்வ சிகாமணின்னு ஒருத்திருக்காரு, இப்போ சாங் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்காவில் தான் போய் எடுத்தோம். அது செட்டில் எடுக்கலாமா எப்படி எடுக்கணும்னா, ஆஃப்ரோ நல்ல மியூசிக் பண்ணிட்டாரு, இது எப்படி விஷுவல் பண்ணுறதுன்னு ஒரு யோசனையாகவே இருந்தது. அப்போது சும்மா மதன்கிட்ட சொன்னேன், சரி நீ போயிட்டு அதன் அவான்னு சொல்லிட்டு. சாமிநாதன் சார், மதன், பரத் மூணு பேர் தான் வந்தாங்க. அதாவது மதன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மாதிரி ஃபுல் ஒர்க் பண்ணி டோட்டலாக எல்லா ஒர்க்கும் மதன் அண்ட் கிறிஷ் ரெண்டு பேரும் உட்காந்து ஒர்க் பண்ணி எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். July 28 டிடி ரிட்டர்ன்ஸ் குழந்தைங்களோடையும் ஃபேமிலியோடையும் வந்து பார்த்து ரசிங்க. தேங்க்யூ.